ராமநாதபுரம் மாவட்டம் கம்முதியை அடுத்த மேல்முடி மன்னார் கோட்டையைச் சேர்ந்தவர்தான் பொன்முருகன், வயது 27. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த குருதேவி, வயது 20 என்ற பெண்ணை கடந்த வருடம் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு வயதில் ஆண் குழந்தை ஒன்றும் இருந்துள்ளது. பொன்முருகன் தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் குருதேவி குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பொன்முருகன் வேலைக்கு சென்றுவிட குருதேவியின் பெற்றோர்கள் வேறொரு விஷயமாக வெளியில் சென்று விட்டனர். இதையடுத்து வீட்டிலிருந்த குருதேவி தன் மீதும் தன் குழந்தையின் மீதும் மண்ணெண்ணெயை ஊற்றி தீப்பற்ற வைத்தும் உள்ளார். ஆள் இல்லாத நேரத்தில் உடல் முழுவதும் தீப்பற்றிய நிலையில் இரு உயிர்களுமே அலறி துடித்துள்ளன. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் உடல் முழுவதும் தீயினால் கருகி குருதேவியும் குழந்தையும் உயிரிழந்துள்ளனர். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கம்முதி போலீசார் விசாரணை தொடங்கினார்கள். பின்னர் 20 உடல்களையும் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவும் செய்தனர். பின்னர் குருதேவியின் கணவரான பொன்முருகனிடம் விசாரித்ததில் சம்பவம் நடந்த அன்று காலை வேலைக்கு செல்லும் போது மதிய உணவை சீக்கிரமாக தயார் செய் என குருதேவியிடம் பொன்முருகன் காட்டமாக கூறிவிட்டு சென்றதாக தெரிய வந்தது. கணவன் கூறிய அந்த வார்த்தையால் மனமுடைந்த குருதேவி குழந்தையுடன் தற்கொலை செய்தும் கொண்டுள்ளார். இதையடுத்து தம்பதிக்கு திருமணமாகி ஒரு வருடமே ஆகியுள்ளதால் விசாரணை ஆர்டிஓவுக்கு மாற்றப்பட்டும் உள்ளது.